சிறிய அரசுகள் இல்லாமல் பேரரசுகள் ஒருபொழுதும் உருவாவதில்லை. உலகில் ஒரு மிகப்பெரிய பேரரசு இருக்குது அப்படின்னா அதற்கு பல சிறிய அரசுகள் ஆதரவு கொடுக்கணும். அப்பதான் அந்த பேரரசு நிலைக்கும். நம்ம தமிழக வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்துல ஏகப்பட்ட சிற்றரசர்கள் இருந்திருக்காங்க. தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்கள் என பல பெரும் வேந்தர்கள் ஆட்சி பண்ணியிருந்தாலும் இவர்களையும் தாண்டி பல சிற்றரசர்கள் நம்ம நாட்டுல நல்லாட்சியும் கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய வரலாறு நம்ம தேடி படிக்க மறந்துட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழகத்தை ஆட்சி செய்த 5 சிறந்த சிற்றரசர்கள் வரலாற்றை தான் நம்ம பார்க்க போறோம். முதல் அரச மரபு முத்தரை அரச மரபு. மத்திய காலகட்டங்கள்ல தமிழகத்தை ஆட்சி செய்த மிக முக்கியமான ஒரு சிற்றரசர்கள்னா அது முத்திரையர்கள் தான். கிபி 600 இருந்து கிபி 900 வரைக்கும் தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை இந்த பகுதிகளை இவங்க ஆட்சி பண்ணிருக்காங்க. இவங்களுடைய தலைநகரம் செந்தலையா இருந்துச்சு. இந்த முத்தரைய மன்னர்கள்லயே மிகவும் முக்கியமான ஒரு மன்னர்னா அது 2ஆம் சூரன்மாறன் தான். தமிழக வரலாற்றுல தோல்வியே காணாத அரசர்கள்ல ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த ஒரு சிலர்லயும் மிக முக்கியமானவர் தான் இந்த 2ஆம் சூரன்மாறன். தமிழக வரலாற்றில் முதலில் தமிழில் மெய்கீர்த்திகளை வெளியிட்ட அரசர்னா அது இந்த 2ஆம் பெருமிடுகு முத்தரையர் தான். இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் இவர் தொடர்ந்து 12 போர்களை பண்ணியிருக்காரு. 12 போர்களையும் தொடர்ந்து பெருமிற்றியும் அடைஞ்சிருக்கிறாரு. இதனாலதான் இவருடைய பெயர் வரலாற்றில் இன்றுமே நீங்காம இருக்குது. இந்த முத்திரையர்களின் தோற்றம் மற்றும் மறைவு என்பதும் இன்றைய வரைக்குமே ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்குது. இவங்க யாரு, எங்கிருந்து வந்தாங்க என்ற தகவல் நமக்கு கிடைக்கல. இவங்க எப்படி அழிந்து போனார்கள் என்ற தகவலும் கிடைக்கல. ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க பல்லவர்களுக்கு கீழும் பாண்டியர்களுக்கு கீழும் குறுநில மன்னர்களா இருந்தாங்க. அதன் பிறகு விஜயாலய சோழன் ஆட்சிக்கு பிறகு சோழர்களுக்கு கீழே குறுநில மன்னர்களா இருந்தாங்க. மாலிகபூர் தமிழகத்தின் மீது படையெடுத்து வரும் வரை கூட இந்த மன்னர்கள் இருந்திருக்காங்க. ஆனா அந்த காலகட்டத்தில் யார் இருந்தாங்க என்ற சான்றுகள் நமக்கு போதிய அளவு கிடைக்கல. எது எப்படி இருந்தாலும் தமிழர்களின் வரலாற்று பக்கங்களை நம்ம திருப்பி பார்க்கும்பொழுது தமிழர் வரலாற்றில் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள இந்த முத்திரைய மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 2வது அரச மரபு சேதுபதிகள். தமிழகத்துல சேர, சோழ, பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்கள் இப்படி அனைத்து தமிழ் வேந்தர்களும் வீழ்ந்த பிறகு தமிழக மக்கள் மீண்டும் ஒரு தமிழ் வேந்தன் வந்து நம்மளை ஆட்சி செய்ய மாட்டானா அப்படி என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த சேதுபதிகள் ஆட்சிக்கு வர்றாங்க. சேதுபதி மன்னர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த காலகட்டத்துல நாயக்கர்கள் பேரரசா இருந்தாங்க. இருந்தாலும் நாயக்க பேரரசை வீழ்த்திட்டவங்க சுயாட்சியும் புரிஞ்சு வந்திருக்காங்க. ராமநாதபுரத்துல மரவர் சீமை என்ற ஒரு சீமையை கட்டமைச்சு அந்த இடத்துல இவங்க சுயாட்சி புரிந்து யாருக்குமே வரிகட்டாம இருந்திருக்காங்க. இந்த சேதுபதி மன்னர்கள்லயே மிக முக்கியமான ஒரு மன்னர்னா அது தளவாய் சேதுபதி என்று அழைக்கப்பட்ட 2ஆம் சடைக்கன் சேதுபதி. நாயக்கர்களுக்கு வரியே கட்ட முடியாது என கூறி நாயக்கர்களை தமிழ் மண்ணிலிருந்து விரட்டியடிக்க மிகப்பெரிய அளவில் போர் பண்ணதும் இந்த சேதுபதி தான். இவருடைய ஆட்சி காலகட்டத்துல நாயக்கர்களின் பெரும் படை ராமப்பையன் என்பவன் தலைமையில மரவர் சீமையின் மீது படையெடுத்து வருவாங்க. வந்த அனைவர்களையுமே வெட்டி வீழ்த்திட்டு போர்ல மிகப்பெரிய வெற்றி அடைவாரு இந்த சேதுபதி. என்னதான் மிகப்பெரிய அளவில் போர் நடந்தாலும் போரின் இறுதியில் சேதுபதி கைது செய்யப்படுவாரு. இந்த சேதுபதி மன்னர்கள் என்னதான் சிற்றரசர்களாக இருந்தாலும் சிறிது நேரத்திலேயே ஒரு மிகப்பெரும் படையை ஒருங்கிணைக்கக்கூடிய வல்லமை இவங்கள்ட்ட இருந்துச்சு. நாயக்கர்களோட ஆட்சி காலகட்டத்துல தமிழகத்தில் நடந்த மிக கொடுமையான ஒரு போர்னா அது மூக்கறுப்பு போர். இந்த மூக்கறுப்பு போர்ல வந்து நாயக்கர்கள் மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அந்த சமயத்துல நாயக்க மன்னரான திருமலை நாயக்கர் சேதுபதிக்கு கடிதம் எழுதுவாரு. இதனால சேதுபதி மன்னர் குறிப்பிட்ட நேரத்துல கிட்டத்தட்ட 25,000 மர வீரர்களை ஒன்றிணைப்பாரு. இப்படி மிகப்பெரிய அளவில் படைபலம் வைத்திருந்த அந்த சேதுபதிகள் பிற்கால கட்டங்கள்ல வெள்ளைக்காரங்களால வீழ்த்தப்படுறாங்க. என்னதான் இவங்க வீழ்த்தப்பட்டாலும் இன்றுமே ராமநாதபுரத்தின் அரசர்கள் யாருன்னா அது சேதுபதிகள் தான் சொல்லுவாங்க. அடுத்தது 3வது அரச மரபு மலையமான் அரச மரபு. சங்ககால கட்டத்திலிருந்து பிற்கால சோழர்கள் ஆட்சி வரைக்கும் தொடர்ந்து ஆட்சி பண்ண ஒரு அரச மரபுனா அது மலையமான்கள் தான். கிட்டத்தட்ட இவங்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறுமே இந்த மலையமான்களுக்கு இருக்குது. இந்த மலையமான் அரசர்கள்ல மிக முக்கியமான ஒரு அரசர்னா அது மலையமான் திருமுடிக்காரி தான். கடை சங்க காலத்தில் வாழ்ந்த இந்த அரசர் கடையேழு வள்ளல்களிலும் ஒருவராக இருந்திருக்கிறாரு. புலவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பொன்னையும் பொருளையும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இவருடைய ஆட்சி காலகட்டத்துல சேர, சோழ, பாண்டியர்கள் என அனைத்து வேந்தர்களுமே இவர்கிட்ட உதவிக்காண்டி வருவாங்க. இந்த மலையமானோட படை யாருக்கு ஆதரவா இருக்குதோ அவங்கதான் போரில் வெற்றி அடைவாங்க. அந்த அளவுக்கு வலிமையான ஒரு படை இந்த மலையமான்கிட்ட இருந்துச்சு. இந்த மலையமான்களை பற்றி மேலும் சொல்லணும் அப்படின்னா சங்க காலகட்டத்துல வடக்கே இருந்த ஆரியர்கள் தமிழகத்தின் மீது தொடர்ந்து படையெடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த சமயத்துல இந்த மலையமான் எனும் சிறிய அரசர்களே அந்த படையை வீழ்த்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு வலிமையான படை இந்த மலையமான்கிட்ட இருந்துச்சு. மலையமான்களின் மிக முக்கிய அரசர்களாக சங்க காலகட்டத்தில் மலையமான் திருமுடிக்காரி மற்றும் மலையமான் சோழியை எனாதி இருந்திருக்காங்க. பிற்கால சோழர்கள் ஆட்சி காலகட்டத்துல மெய்ப்பொருள் நாயனார், மலையமான் சேதிராயர், ராஜராஜ சேதிராயர் இப்படி பல மலையமான் மன்னர்களும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவர்களின் தலைநகரமா திருக்கோவிலூர் இருந்திருக்கு. அடுத்ததா 4வது அரச மரபு சம்புவரையர் அரச மரபு. இந்த சம்புவரையர்கள் ஒரு 200 ஆண்டுகள் மட்டும்தான் சிற்றரசர்களா இருந்திருக்காங்க. ஆனால் தமிழக வரலாற்றில் இந்த சம்புவரையர் வரலாறு என்பது மிக முக்கியமான ஒரு வரலாறு. இந்த சம்புவரையர்களை ஏன் முக்கியமான அரசர்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, மாலிகாபூர் தமிழகத்தின் மீது படையெடுத்து வந்தபோது கூட மாலிகாபூரை முதன் முதலில் எதிர்த்து அடித்ததே இந்த சம்புவரையர்கள் தான். இந்த சம்புவரையர்கள் பற்றி மதுரா விஜயம் எனப்படும் ஒரு நூல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீ சம்புவரையர்களை அடிபணிய வைத்தால் மதுரையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அடிபணிய வைத்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இந்த சம்புவரையர்கள் மிகப்பெரிய அளவுல பலத்தோடு இருந்திருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது. இந்த சம்புவரையர்கள் யாரு, இவங்க எங்க இருந்து வந்தாங்க அப்படின்றதுக்கு பல வகையான கருத்துக்கள் இருக்குது. அதுல மிக முக்கியமான ஒரு கூற்று தான், தமிழகத்துல பல்லவர்களின் ஆட்சி வீழ்ந்த பிறகு பல்லவ மன்னர்கள் பல்லவ ராயர்களாக மாறி சோழர்களுக்கு கீழே சிற்றரசா இருந்தாங்க. அந்த சமயத்துல பல்லவ அரச மரபில் இருந்து பிரிந்து வந்த ஒரு அரச மரபு தான் இந்த சம்புவராய அரச மரபு என்ற ஒரு கூற்றுமே இருக்குது. இந்த சம்புவரையர்கள் பற்றி இலக்கியங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 மலைகளை கடந்து போனால் மட்டுமே சம்புவரையர்களின் கோட்டையை கைப்பற்ற முடியும். அந்த 2 மலைகளை கடந்து போனாலும் அங்கு மலையளவுக்கு நிறைய வீரர்கள் இருப்பார்கள். அவர்களை வீழ்த்தினால் மட்டுமே இந்த கோட்டையை தங்கள் கைவசப்படுத்த முடியும் அப்படின்னு இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 5வது அரச மரபு அதியமான்கள் அரச மரபு. இவர்களுடைய வரலாறும் சங்ககால கட்டத்திலிருந்து பிற்கால சோழர்கள் ஆட்சி காலகட்டம் வரை மிகப்பெரிய அளவுல நீடிச்சிருக்குது. சங்ககால கட்டத்தில் இருந்த கடையேழு வள்ளல்கள்ல அதியமான் அரசரும் ஒருவர். சங்ககால கட்டத்துல தகடூரை ஆட்சி செய்த ஒரு அரசர் தான் அதியமான் நெடுமானஞ்சி. இவரு கடையேழு வள்ளல்கள்ல மிக முக்கியமான ஒரு வள்ளல். இந்த அதியமான் நெடுமானஞ்சியோட ஒரு நெருங்கிய நண்பர் தான் வல்வில் ஓரி. வல்வில் ஓரியின் மீது மலையமான் படையெடுத்து சென்று வல்வில் ஓரிய போர்ல கொண்டிருப்பாரு. இதனால கோபமான அதியமான் மலையமான் நாட்டின் மீது படையெடுத்து வந்து மலையமான் திருமுடிக்காரிய திருக்கோவிலூரிலிருந்து விரட்டடிப்பாரு. இதன் பிறகு மலையமான் திருமுடிக்காரி சேர மன்னன் உதவியோட மிகப்பெரும் அளவில் படைகளை திரட்டி வந்து அதியமானுடன் போரிட்டு அதியமான போர்க்களத்திலே கொள்வாரு. இந்த அதியமான் அரச மரபுல மிக முக்கியமான அரசர்களாக சங்க காலகட்டத்தில் அதியமான் நெடுமானஞ்சியும் பிற்கால சோழர்கள் ஆட்சி காலகட்டத்துல ராஜராஜ அதியமானும் இருந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 5 சிற்றரசர்களுமே தமிழகத்தை ஆட்சி செய்த மிக முக்கியமான சிற்றரசர்கள். இவர்களையும் தாண்டி தொண்டைமான்கள், பழுவேட்டையர்கள், இருக்குவேலியர்கள் இப்படி பல சிற்றரசர்கள் இருந்திருக்காங்க. இவர்களுடைய வரலாறு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவங்களை பற்றியும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.